கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, வணக்கம். மத்திய அரசு வெளியிட்டுள்ள புதிய கல்விக் கொள்கை திட்டத்தில் தமிழ்மொழி புறக்கணிக்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு செய்தியாகும். நீங்கள் மத்தியில் இந்த பிஜேபி ஆட்சி வந்ததிலிருந்து பார்த்தீங்கன்னா தமிழை வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது, இப்போ மோடியாக இருந்தாலும் சரி, மத்திய அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, இவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது என்ன சொல்கிறாங்க, தமிழில் வணக்கம் அப்படிங்கிறாங்க. திருக்குறளை பெருமையாக பேசுகிறது, புறநானூரில் இருக்கிற ஒரு வரியை படிச்சுட்டு வந்து உடனே இங்கே வந்து பேசுகிறது, போகிறது வர்றது, என்னமோ தமிழுக்கு இவங்க தான் அத்தாரிட்டி போலவும், தமிழை வளர்க்குறதுல இவங்க மிகப்பெரிய பாடுபடுறதாகவும், தமிழை ரொம்ப நேசிக்கிறதாகவும் இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து மத்திய அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, அல்லது பிரதமர் மோடியாக இருந்தாலும் சரி, அமித்ஷாவாக இருந்தாலும் சரி, இவங்களெல்லாம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய விளம்பரம், தமிழை ரொம்ப நேசிக்கிற மாதிரி விளம்பரம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் நண்பர்களே, மத்திய அரசு வெளியிட்டிருக்கிற புதிய கல்விக் கொள்கையில் நீங்கள் அருகூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும், மொத்தம் 17 மொழிகள் அதில் இடம்பெற்றிருக்கின்றன. தமிழ் மொழிக்கு அதில் இடமில்லை. கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன்தோன்றிய மூத்த மொழி தமிழ்மொழி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உலக பந்தில் பார்த்திங்கன்னா தமிழ்மொழி கனடா, சிங்கப்பூர், மலேசியா போன்ற பல்வேறு நாடுகளில் பார்த்திங்கன்னா தமிழ்மொழியை ரூபாய் நோட்டுகளில் அங்கீகரிச்சிருக்கிறாங்க, ஆட்சி மொழியாக கூட அங்கீகரிச்சிருக்கிற வரலாறு உண்டு. ஆனால் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு தமிழர்கள், தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் பேசக்கூடிய மொழியில் ஒரு செம்மொழி, இன்னும் பார்த்திங்கன்னா இலக்கணத்தில் எழுத்து இலக்கணம், சொல்லு இலக்கணம், பொருள் இலக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனித்து இயங்கக்கூடிய ஒரு இனிமையான மொழி தமிழ்மொழியை இன்றைக்கு மத்திய அரசு புறக்கணித்திருக்கு என்று புறக்கணித்திருக்கிறது என்று சொன்னால், இது எவ்வளவு பெரிய பாரபட்சமான நடவடிக்கை என்பதை அருள்கூர்ந்து தமிழின பெருமக்கள் நன்றாக உணர்ந்து பார்க்க வேண்டும். இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்களுடைய சிந்தனை என்னென்னா ஒரு ஆர்எஸ்எஸ் சிந்தனை, பார்ப்பன சிந்தனை. அதன் காரணமாக தான், ஏன்னா தமிழ்மொழி நீச மொழிங்கிறான் பார்ப்பனர்கள்லாம், தமிழ்மொழி நீச மொழி. அப்போ தேவமொழி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சமஸ்கிருதம் வந்து தேவமொழி. சமஸ்கிருதம் பார்த்திங்கன்னா உலக அளவில் எத்தனை பேர் அதை பேசுகிறாங்கன்னா வெறும் 25,000 பேர் தான் பேசுகிறாங்க சமஸ்கிருதம். ஆனால் உலகம் முழுவதும் பேசப்படுகிற ஒரு மொழி தமிழ்மொழி என்பது வரலாற்று உண்மை. ஆனால் 25,000, உலகம் முழுவதும் 25,000 பேர் பேசக்கூடிய சமஸ்கிருதத்துக்கு நண்பர்களே, கடந்த இந்த மத்திய அரசு எவ்வளவு நிதி ஒதுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் நிதி ஒதுக்குறாங்க. சரி, தமிழுக்கு எந்த அளவுக்கு நிதி ஒதுக்குறாங்கன்னா அதில் கால்வாசி கூட ஒதுக்குறது கிடையாது. இப்போ 2017 டு 2018 இந்த வருடத்துக்கு பார்த்திங்கன்னா சமஸ்கிருதத்துக்கு இந்த ஒரு ஆண்டுக்கு அதனுடைய வளர்ச்சிக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, 196 கோடி, 1 கோடி 2 கோடி இல்லை, 196 கோடி 17 டு 18க்கு. அப்புறம் 2018 டு 2019 அந்த ஆண்டுக்கு எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 214 கோடி. 17-18 196 கோடி, 18-19 214 கோடி. அப்படியே பார்த்தீங்கன்னா 2019 2020 இந்த ஒரு ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காங்க பார்த்தா 239 கோடி. இந்த 3 வருஷத்துக்கு ஆக மொத்தம் எத்தனை கோடி சமஸ்கிருத வளர்ச்சிக்கு மத்திய அரசு ஒதுக்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, 649 கோடி. இந்த 3 ஆண்டுக்கு மட்டும் 649 கோடி ஒதுக்கியிருக்காங்க மத்திய அரசு. ஆனால் நண்பர்களே, செம்மொழி என்று சொல்லக்கூடிய செம்மொழி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய தமிழ்மொழிக்கு இந்த பாஜக அரசு, மத்திய அரசு இந்த 3 ஆண்டுக்கு எவ்வளவு ஒதுக்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017-18 10,59,00,000. இதே சமஸ்கிருதத்துக்கு பார்த்தீங்கன்னா 196 கோடி 2017 2018 அந்த ஆண்டுக்கு. அதே ஆண்டுக்கு தமிழுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி பார்த்தீங்கன்னா மத்திய அரசு 10,59 கோடி.
அதுபோல் பார்த்தீங்கன்னா 2018-2019 இந்த ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கிருக்கீங்கன்னு பார்த்தா 4,65,00,000 ரூபா. அதுபோல் 2019-2020 பார்த்தீங்கன்னா 7,07,00,000 ரூபா. ஆக மொத்தம் தமிழுக்கு இந்த 3 ஆண்டுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி ஆதாரம் என்பது நண்பர்களே வெறும் 22 கோடி மட்டும்தான். தமிழுக்கு இந்த மத்திய அரசு கடந்த 2017-2018-2019 தமிழுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி, தமிழுடைய வளர்ச்சி, தமிழுடைய சிறப்புக்காக ஒதுக்கப்பட்ட நிதி பார்த்திங்கன்னா வெறும் 22 கோடி மட்டும்தான். ஆனால் செத்த மொழி சமஸ்கிருத மொழிக்கு உலகத்தில் 25,000 பேர் தான் பேசக்கூடிய அந்த மொழிக்கு பார்த்திங்கன்னா 649 கோடி ஒதுக்கியிருக்காங்கன்னு சொன்னால் இந்த பாரபட்ச நடவடிக்கையை என்னவென்று சொல்வது? இதைத்தான் நம்ம கேட்குறோம். இப்போ புதிய கல்விக் கொள்கையில் தமிழ் மொழி நீச மொழி சொல்லியிருக்கிறாங்களே. தமிழுக்கு நீ புறநானூறு இருந்தாலும் சரி, அகநானூறு இருந்தாலும் சரி, 8 தொகைப்பாட்டு இருந்தாலும் சரி, 10 பாட்டு இருந்தாலும் சரி, திருமுருக ஆற்றுப்படையாக இருந்தாலும் சரி, சிறுபநாற்றுப்படையாக இருந்தாலும் சரி, சிற்றிலக்கியங்கள் இருந்தாலும் சரி, நாவல்கள் இருந்தாலும் சரி, இன்றைக்கு பாடல்கள் இருந்தாலும், கவிதை நூல்கள் இருந்தாலும், வரலாற்று ஆய்வு நூல்கள் இருந்தாலும், இன்றைக்கி தமிழுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி என்பது இந்த 3 ஆண்டுக்கு 22 கோடி. ஆனால் நண்பர்களை, செத்த மொழி சமஸ்கிருதத்துக்கு 640 கோடின்னு சொன்னால் இந்த நாட்டை யார் ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதை அருகூர்ந்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். என்ன தான் தமிழ் மொழி மேலே பற்று இருக்குது, பாசம் இருக்குது, வணக்கம்னு சொல்கிறாங்க, ஏதோ திருக்குறள் எடுத்து பேசுகிறது, பெரிய திருக்குறளில் அப்படியே புலம்பு படித்து கிழிச்சு கிழிச்சு போன மாதிரி நம்ம நரேந்திர மோடி அங்கேயிருந்து டெல்லியிலேருந்து வந்து இங்கே தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் வணக்கம் அப்படிங்கிறாரு, ஏதோ ஒரு குரலை எடுத்து பேசுகிறாரு, ஏதோ தமிழ் மொழி, இதெல்லாம் தமிழர்களை ஏமாற்றுகிற வேலை என்பது இந்த விஷயத்தில் அப்பட்டமாக வெளியே வருகிறது. எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனம். தமிழ்நாட்டிலிருந்து எல்லா வளத்தையும் சுரண்டிக்குது மத்திய அரசு. இங்கே ஆக்சிஜன் பற்றாக்குறை, நிலக்கரி பற்றாக்குறை, மின்சாரம் பற்றாக்குறை, எல்லா பற்றாக்குறையும் இங்கே ஏற்படுது. ஏன்னா இது எல்லாமே அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு மாநிலம் இந்தியாவில் இது அப்படின்னு சொன்னால் தமிழகம், தமிழ்நாடு எல்லா வளத்தையும் எடுத்துக்கிட்டு, ஆனால் நாம் பேசுகிற மொழி தமிழ்மொழி, செம்மொழி, இன்னும் சொல்ல போனால் இந்த எந்த மொழியிலையுமே இந்த ஆயுத எழுத்து கிடையாது. இந்த ஆயுத எழுத்துங்கிறது உலகத்தில் எத்தனையோ மொழிகள் இருந்தாலும் கூட நண்பர்களே, இந்த ஆயுத எழுத்து தக்கண்ணான்னு சொல்லக்கூடியது தமிழில் தான் இருக்குது. ஏன்னா வரம்பு மீறி போகும்போது தமிழர்கள் ஆயுதத்தை தூக்குவார்கள் என்பதனுடைய அடையாளம் தான் அந்த மொழியிலேயே இயற்கையாகவே அந்த ஆயுத எழுத்து இருக்குது. ஆகவே மத்திய அரசு என்பது பச்சை பார்ப்பன பிஜேபி அரசு, பார்ப்பன பாசிச அரசு. அப்படி இருக்கிற காரணத்தினால்தான் செத்த மொழி சமஸ்கிருதத்துக்கு 649 கோடியும், அதே 3 ஆண்டுக்கு தமிழுக்கு பார்த்திங்கன்னா வெறும் 22 கோடியும் ஒதுக்கியிருக்காங்கன்னு சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இந்த நாட்டில் நீடிக்கலாமா? இங்கே தமிழர்களுக்கு சுதந்திரம் இருக்கிறதா? தமிழுடைய மொழிக்கு சுதந்திரம் இருக்கிறதா? தமிழுடைய பண்பாட்டுக்கு சுதந்திரம் இருக்கிறதா? பார்த்திங்கன்னா டெல்லியில் திருவள்ளுவர் சிலை போட்டால் அதை போட்டு காவி சாயம் ஊற்றுறது, அதை அசிங்கப்படுத்துறது, சிலை வைக்கிற இடத்துக்கு அப்படியே இப்போ திருவள்ளுவர் சிலையை துணியை கட்டி தூக்கி ஓரமாக போடுறது, ஔவையார் பாட்டை வந்து இங்கே வந்து பாடுறது பெருமையாக, ஆனால் ஔவையாருக்கான அங்கீகாரம் மத்திய அரசில் கிடையாது. இப்படிப்பட்ட மொழி, பண்பாடு, கலாச்சாரம் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா தமிழருடைய பண்பாட்டையும், தமிழருடைய மொழியையும், தமிழருடைய சிந்தனையும், தமிழருடைய கலாச்சாரத்தையும் அழித்து ஒழிக்க ஏற்பட்டிருக்கிற ஒரு ஆட்சி தான் மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி. அந்த பிஜேபி ஆட்சி புதிய கல்விக் கொள்கையில் தமிழை அங்கீகாரம் செய்யாமல் தமிழை மட்டும் நீக்கி மீதமுள்ள மொழிகளுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள் சொன்னால் இது பார்ப்பன பச்சை அயோக்கியத்தனம் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, செத்த மொழிக்கு சிம்மாசனமாக தமிழின பெருமக்களை அருள் கூர்ந்து எண்ணி பாருங்கள். இதை பார்த்து நீங்கள் உணர்ச்சி பெற வேண்டாமா? மான உணர்ச்சி பெற வேண்டாமா? அறிவு உணர்ச்சி பெற வேண்டாமா? புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னாரே, பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையே வெளியில் வா, எலியென உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலியென செயல் செய்ய புறப்படி வெளியே, நம்பினை பகலினை நல்யுருள் என்றே, சிம்புட் பறவையே சிறகை விரி, எழு சிங்க இளைஞனே திருப்பு முகம், வழி வழியாக வந்த மரப்பற்றெங்கே, மொழிப்பற்றெங்கே, விழிப்புற்று இலகை என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னாரே, அந்த உணர்ச்சி பெற வேண்டாமா? மத்திய அரசிற்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டாமா? பார்ப்பன ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டாமா?
ஆகவே அருமை தமிழின பெருமக்களே, பார்ப்பன ஆட்சியை ஒழித்து கட்டுவதற்கு முன்வார்கள் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.